ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேன் ஐடியாஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்பின் வீல் தான் பார்க்க போகிறோம். ஸ்பின் வீல் பார்க்குறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு மை சேனல், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் கிளிக் பண்ணி என் வீடியோலாம் பார்த்துக்கோங்க. அப்போ தான் என் வீடியோலாம் உங்களுக்கு தேடி வரும். ஓகேவா? அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது தேவை அட்டை. இது நான் வந்து அந்த அட்டைக்கு மேலே அழகாக இருக்கிறதுக்காண்டி இந்த பீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்பர்ஸ் வேணும், சிசர் வேணும், பேப்பர் வேணும். கொஞ்சம்தான் நம்மளுக்கு தேவைன்னா, நான் கொஞ்சம் பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அடுத்து கம் வேணும். மொதல் வந்து இந்த ஸ்கேல் எடுத்துக்கலாம். நான் புதுசு தான் வாங்கினேன், அதனால் நான் இது யூஸ் பண்ணேன். ஓகே, இதில் வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஒரு 6 சென்டிமீட்டர் கிட்டே வேணும். நம்மளுக்கு நான் 6 சென்டிமீட்டர் கரெக்டாக எடுத்துட்டேன். இப்போ இங்கே வச்சு மதையில் போட முடியும்னு பார்ப்போம். எனக்கு பெருசாக இருக்குது. நான் அந்த அட்டை பீஸ் என்கிட்ட கலர் பேப்பர் ஒன்று கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால் நான் அதை ஏற்ற சைஸில் பண்ணிக்கிறேன். நான் 4.5 சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு நல்லாவே கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த பீஸில் ஒரு ரவுண்டை போடணும். உங்கக்கிட்ட காம்பேஸ் இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க கப்பு அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு ரோல் முடித்தாச்சு, இன்னொரு ரவுண்டை போடுங்க. நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கலர் அடித்த பேப்பர்லேயும் ஒரு ரெண்டு ரவுண்டு போட்டுக்கிறேன். எனக்கு ஒரு ரவுண்ட் முடிஞ்சிச்சு. இதில் நம்மளுக்கு வந்து ஒரு ரவுண்ட் போட்டால் போதும், பின்னாடிலாம் டெக்கரேட் பண்ணல. ஓகே, அதை கட் பண்ணலாம். நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். அதே மாதிரி இன்னொரு சர்க்கிள் போடணும். அதுக்கு வந்து நான் வந்து அப்புறமா போட்டுக்கலாம். முதல் வந்து நம்ம ஸ்மைலியை வரைஞ்சிருவோம். நான் ஒரு கொஞ்சம் அளவுக்கு ரவுண்டை மட்டும் போட்டுட்டு ஒரு ஸ்மைலியை வரையணும். கரெக்டாக நம்மளுக்கு 4 ஸ்மைலி வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த 4 பீஸையும் கட் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை 4 பீஸையும் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் பென்சிலை எடுத்துட்டு நான் இதில் வந்து வரைஞ்சிக்கிறேன் ஸ்மைலி மூஞ்சி. ஓகே, மொதல் ஸ்மைலி முடிஞ்சது. ரெண்டாவது ஸ்மைலி என்ன வரையலாம்? ஓகே, நான் வரைஞ்சு முடிச்சிட்டேன். இன்னும் 2 இருக்கோ. ஓகே, நான் இன்னும் வரைய ஆரம்பிக்கிறேன். ஓகே, வரைஞ்சாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம கட் பண்ண கார்போர்டு இருக்கு இல்லையா, அதில் ஒரு ரவுண்டாக போடுங்க. இந்த ஸ்மைலி அளவுக்கு ஒரு ரவுண்டாக போடணும் நம்ம.
நான் காம்பஸ்ல எடுத்து போட்டுக்கிறேன். ஓகே, நான் ஒரு இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஓகே, ரவுண்டு போட்டுட்டேன். கட்டர் வச்சு கட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு நடுவில் நான் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. எனக்கு சிசரில் ஹோல் உள்ள மாட்டேங்குது, அதனால நான் காம்பஸ் வச்சு ஹோல் போட்டுக்கிறேன். ஓகே, நம்ம ரெண்டு பக்கமும் ஹோல் போட்டுட்டோம். இப்போ நம்மளுக்கு நல்லாவே வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பீஸ் எடுத்து கட் பண்ணலாம். இது பின்னாடி நான் கொஞ்சம் கம்மி வச்சு ஊற்றிக்கிறேன். ஓகே, நான் கம் வச்சு ஊற்றிட்டேன். இப்போ தேய்ச்சி ஊற்றிக்கலாம். இரு, ஓகே, நம்ம அதில் ஒட்டிட்டு இந்த பீஸ் எல்லாம் கட் பண்ணணும். நீங்க வெட்டாத பக்கத்துல பண்ணக்கூடாது. ஓகே, நான் வெட்டிட்டு ஓரளவுக்கு ஓகே, இந்த பீஸ் நம்மளுக்கு தேவைப்படாது, நம்ம வெட்டி வச்சு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ குச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பேப்பர் ஒட்டினோம் இல்லையா, அந்த பக்கம் ஒரு ஹோலாக போடணும். நான் இதுக்கும் காம்பஸ் யூஸ் பண்ணியே போடுறேன், ஹோல் விடவும் மாட்டேங்குது எனக்கு. ஓகே, உளுந்துருச்சு. ஓகே, இப்போ குச்சி போகிற அளவுக்கு விடாம ஹோல் ஓட்டதை உள்ளே விடுங்க. குச்சி மொத உள்ளே விட்டோடனையும் அப்படியே இதை வச்சுருங்க. அதுக்கு இது கொஞ்சம் நேரம் காயட்டும். அதுக்கு முன்னாடியே ஸ்மைலி வைக்கணும் நம்ம. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்ம இந்த குச்சியை சொருவி வச்சுட்டு பார்க்கணும். ஓகே, நம்மளுக்கு ரெண்டு தான் ஒட்ட முடியுது, அதனால் நான் என்ன பண்ணேன்னா இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு செலக்ட் பண்ணி மற்ற வச்சுக்குவேன் பண்ணுறேன். நான் சின்னதாக வச்சு ட்ரை பண்ணேன், எனக்கு மூணு வைக்க முடியுது இப்போது பாருங்கள். ஓகே, நம்ம ஒவ்வொன்றத்துலேயும் எங்கள் அம்மா ப்ளே பண்ணி வைக்கணும். ஓகே, நான் ஒன்று ஒட்டிட்டேன். கரெக்டாக நான் ஒட்டுற மாதிரியே ஒட்டுங்க, ஏன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும், ஒழுங்காக வராது. ஓகே, நான் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து இப்போ இந்த பக்கம் வந்து இதை ஒட்டுங்க. இதை ஒட்டிட்டு இந்த இது வச்சிருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இதில் கம்மில் ப்ளே பண்ணிட்டு இப்படி வச்சுட்டு நம்ம இப்போ இங்கே ஒட்டணும். ஓகே, நான் ஒட்டி நான் முடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த அட்டை பீஸை வச்சுக்கலாம். ஓகே, மிச்ச பீஸ் எல்லாம் வெட்டிருங்க, நான் இவ்வளோத்துக்கு கொஞ்சம் கேப் விட்டே வெட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்க நம்மளோட ஸ்பின் ரோல் பாருங்க, கெட்ட மூஞ்சி வந்து. ஓகே, ஸ்மைலி வந்துருச்சு.
ஜாலி ஜாலி பார்க் வந்திருக்கேன் ஜாலி. என்ன கேம் விளையாடலாம்? இது என்ன ஸ்மைலிங் மாதிரி இருக்கு. இதுதான் ஸ்மின்னிங் ரோல். 10 ரூபாய் கொடுத்தா நீ அவங்க இதை பார்த்துக்கலாம். ஓ சரி, இந்தாங்க 10 ரூபாய். ஓகே நான் சுத்த போறேன். இது எவ்வளோ? 10 ரூபா. நாங்கள் 10 ரூபாய்க்கு. சரி நம்ம சுற்றுவோம். வாவ் ஹார்டின், எனக்கு ஹார்டின் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் அண்ணன் பிடிச்சிருந்தா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் இதை செஞ்சு உங்கள் வீட்டில் விளையாடுங்க. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நான் இப்போ பண்ண ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே பாய்.